ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொரோனா பரவல் காரணமாக அரசின் புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க, ஸோ எப்போல்லாம் ஊரடங்கு, ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் தடை, ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு. தமிழ்நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும். ஞாயிறு அன்று திருமண நிகழ்ச்சியில் 100 பேர் வரை பங்கேற்கலாம். டீ கடைகள், ஹோட்டல்கள், மளிகை கடைகள், காய்கறி கடைகள் ஆகியவை 50% வாடகையாளர்கள் மட்டுமே இயங்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பங்குகள் தொடர்ந்து இயங்க அனுமதி. தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் பெட்ரோல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். தமிழ்நாட்டில் கடற்கரை உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் தடை. தமிழ்நாட்டில் அனைத்து வகை சுற்றுலா தலங்களுக்கும் அனைத்து நாட்களிலும் தடை விதிப்பு. உணவகங்களுக்கு கட்டுப்பாடுகள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே அவங்க தடைப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும் பார்சலுக்கு அனுமதி. தமிழ்நாடு முழுவதும் உணவகங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் பார்சல் சேவை மட்டும் அனுமதி. மேலும் உணவகங்கள் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தள்ளி வைப்பு. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இரவு நேர ஊரடங்கு அறிவிப்பு. கொரோனா பரவல் எதிரொலி, தமிழ்நாட்டில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இரவு நேர ஊரடங்கு. இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் மற்றும் பொது பேருந்து போக்குவரத்து அனுமதி கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசின் புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கு. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் இரவு 10 மணி அதிகாலை 4 மணி வரை இரவு ஊரடங்கு அமலில் இருக்கும். தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கு அறிவிப்பு. பால் விநியோகம், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதி. ஸோ இத்தனை கட்டுப்பாடுகளும் வந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து அது அமல்படுத்துகிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, சண்டேஸில் வந்து முழு ஊரடங்கு இருக்குது, இரவு நேர ஊரடங்கும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேஃபாக இருங்க, வீட்டிலே இருப்போம், சேஃபாக இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.